ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தில் பிற மாநிலத்தில் போனாலும் ரேஷன் அட்டை கிடைக்கும், அதெல்லாம் சரி. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷன் அட்டை நம்பியே வாழ்கிற குடும்பங்கள் இருக்கு. இது ஒரு கூட்டாட்சி தத்துவம் உள்ள நாடு. மாநில மத்திய அரசுகள் ஒற்றுமையாக செயல்படுறப்பதான், புரிதலோடு செயல்பட்டால் தான் அந்த திட்டங்கள்லாம் தொடர்ந்து செயல்பட முடியும். அதுபோல் பண்டிகை காலங்களில் இலவச திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் அறிவிச்சு கொடுக்குறோம். அது மாதிரி இலவச, அதாவது விலையில்லா அரிசி திட்டம்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கத்தில் தான், அதாவது ரேஷன் அட்டையை நம்பியே வாழ்கிற குடும்பங்கள் இருக்கு. ரேஷன் கிடைக்கல, ஏற்கனவே ஜீனி கிடைக்கல, மண்ணெண்ணெய் கிடைக்கலன்னு அமைச்சரே போய் அங்கே தமிழ்நாட்டுக்கு இன்னும் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தப்ப திமுக தான் இதுக்கு நிறைவேற்றுறாங்க. இப்போ அதை எதிர்க்கிறாங்க, ரெட்டை வேடம் போடுறாங்க. இந்த ஆட்சியும் இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. ஏற்கனவே இங்கே பொது விநியோக திட்டத்தில் எந்த பாதிப்பும் இல்லாத அளவு ஏற்கனவே வழங்கப்படுகிற விலையில்லா பொருட்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற ரேஷன் கடைகளில் எந்த பாதிப்பும் இல்லாத அளவு நடக்கணுங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. எப்பயுமே ஒருவர் அரெஸ்ட் ஆனால் 15 நாளோ 14 நாளோ ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுதான் சரி, அது அவருடைய கருத்து. அது வந்து என்ன இந்த தேர்தலில் எதிர்ப்பா திமுக எதிர்பார்க்க விதமாக வெற்றி பெற்றதுனால அதை சொல்லியிருக்காரு, அவ்வளோதானே. அதுக்காக வேறு அவர் பிஜேபி விட்டு போயிடுவார் நினைக்கிறீங்களா? அவர் ஸ்ட்ராங் பிஜேபி மேன். அவர் எங்களோட 99லலாம் எம்பியாக இருந்தவர். அவர் ஒரு பாராட்ட சொல்லியிருக்காரு, ஜெய் திமுக வெற்றி பெற்றதே சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். சரி, அவங்க ஆசை அவங்க சொல்லிட்டு போட்டுப்பேன், மக்கள் தானே அதெல்லாம் தீர்மானிக்கணும். அது நீங்கள் தான் ஏதோ தகவல் போட்டுட்டு இருக்கீங்க. அது வந்து அதுக்கான நாங்கள் வந்து அவங்களுக்கு சட்ட ரீதியாக அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை செய்திருக்கோம். அது வந்து தவறான நடவடிக்கை. நல்லாசிரியர்கள் அவங்க வந்து தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுறப்ப அது அரசாங்கம் ஒரு தாயுள்ளத்தோடு அருகே அவங்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கணுங்கிறது தான் ஒரு நல்ல முடிவாக இருக்கும். போயிட்டு வருவாங்க. ஈர்க்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அவங்களுடைய சுற்றுப்பயணத்தை பண்ணிட்டு வரட்டுமே, என்ன ஈர்த்து வர்றாங்க, எங்க போயிட போறாங்க அவங்க? அவங்க முதலீடுகள் ஈர்த்து வந்தால் நல்லதுதான், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தான் நல்லதுதான். என்ன எங்க வீட்டுக்காரருக்கு கச்சேரிக்கு போடாது வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அதாவது அந்த மாணவரை கூப்பிட்டு அது மாதிரிலாம் ஒரு இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து அதில் இல்லாமல் செய்து அவரை தொடர்ந்து படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்தால் தான் நல்லாயிருக்கும். உடனே தண்டனைங்கிறது ஒரு மாணவரோடைய அவர் மாத்திரம் இல்லை, அவர் குடும்பம், அவர் வருதா சமுதாயமே பாதிக்கப்படும். அதனால் அதை மறுபரிசீலனை செய்யணும்.